ஹலோ மக்களே, நான் தான் விபின். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா பிஜிஎம் அண்ட் பப்ஜி மொபைலோட 3.5 அப்டேட்டோட அஃபீஷியல் ரிலீஸ் டேட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தீபாவளி. இந்த தீபாவளி வந்துட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேஃப் அண்ட் செக்யூராக வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி மக்களே. ஸோ இந்த பிஜிஎம்ல டெய்லி ஃபார்ச்சூன் பேக் கூட அந்த ப்ராப்ளம் மட்டும் ஃபிக்ஸே ஆக மாட்டேங்குது மக்களே. டெய்லி டெய்லி வந்துட்டு ஒரு புது ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக நான் நேற்றைக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அந்த டெய்லி ஃபார்ச்சூன் பேக் வந்துட்டு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிங்களோ அவங்களுக்கு யூசி ரிசீவ் ஆகல. அப்படின்னா அவங்களுக்கு யூசி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் ரிவார்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த காம்பன்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. நிறைய பேரோட மெயில் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் யூசி கிரெடிட் ஆகலையோ அவங்களோட மெயில் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 550 யூசியும் 5 கிளாஸிக்கோட கூப்பனும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ச்சூன் பேக் இருக்குல்ல, அந்த ஃபார்ச்சூன் பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயில் செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு 500 ருபீஸ்க்கான பேக் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட மெயிலில் வந்துட்டு 550 யூசி வர்றது நியாயம். பட் நீங்கள் வந்துட்டு 900 யூசிக்கான பேக் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இல்லை வந்துட்டு 1500க்கான பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்துட்டு 550 யூசி தான் வந்திருக்கு. சீரியஸ்லி பிஜிஎம்மோட நிலமையை நினச்சாதான் எனக்கு வந்துட்டு சிரிப்பாக இருக்குது. ஒரு ப்ராப்ளத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியல. அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு 550 யூசி தான் வந்து கொடுத்துருக்கோம். இன்னும் நீங்கள் வந்துட்டு ஹையர் பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்துட்டு பேலன்ஸ் யூசி உங்களோட மெயில் செக்ஷனில் வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க மக்களே. சீரியஸ்லி என்னடா பண்ணுறீங்க? ஏதோ கொடுக்கணும் இல்லை வந்துட்டு ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு அந்த 550 மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. நீங்கள் வந்துட்டு 550 மேலே இருக்கிற ஏதாவது பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பேனிக் ஆகாதீங்க. இன்னும் ஒரு 1 வீக் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ டெய்லி ஸ்பெஷல் பண்டல் மூலமாக வந்துட்டு நம்ம யூசி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு யூசி ஈவெண்ட்ல வந்து கவுண்ட் ஆகுமா அப்படின்னு. மக்களே, டெய்லி ஸ்பெஷல் பண்டல் உள்ளது வந்துட்டு யூசி அப் ஈவெண்ட்டில் வந்துட்டு கவுண்ட் ஆகாது. எதெல்லாம் உங்களுக்கு கவுண்ட் ஆகும் அப்படின்னா இன்கேம் மூலமாக வந்துட்டு நீங்கள் யூசி பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இல்லை யூனிபின்னோ இல்லை வந்துட்டு ரூட்டர் ஷாப்லேருந்து நீங்கள் யூசி பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம பிஜிஎம்ல டெய்லி ஃபார்ச்சூன் பேக் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து போயிட்டு இருக்குல்ல, இது மூலமாக நீங்கள் யூசி பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா யூசி அப் ஈவெண்ட்டில் வந்து கவுண்ட் ஆகும். இதை தாண்டி நீங்கள் பிஜிஎம்ல வேறு எந்த ஒரு ஈவெண்ட் மூலமாக வந்துட்டு நீங்கள் யூசி பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் அது யூசி அப் ஈவெண்ட்டில் வந்துட்டு கவுண்ட் ஆகாது மக்களே. நெக்ஸ்ட் வந்து யாராச்சும் இந்த க்ரோத் பேக் ஈவெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 8 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் பேக் ஈவெண்ட் உங்களால் வந்து பார்க்க முடியும். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நவம்பர் 8ஆம் தேதி வந்துட்டு இந்த க்ரோத் பேக் ஈவெண்ட் வந்துட்டு நம்ம பிஜிஎம்ல வந்து பார்க்க முடியும். இதில் வந்துட்டு என்னென்ன ரிவார்ட்ஸ் வரும் அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 50 யூசிக்கான வவுச்சர் வந்து கிடைக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் யூசி ஒரு வாட்டி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன்லாம் வந்து கிடைக்காது. அதே மாதிரி சிமிலர் ஈவெண்ட்டாக தான் வரப்போகுதுவோம். நெக்ஸ்ட் வந்து நேற்று நம்ம பிஜிஎம்ல ஒரு ஈவெண்ட் கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த ஈவெண்ட்டே வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த ஈவெண்ட்ல வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த கெஸ்ட் மெரத்தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஈவெண்ட் வருது இல்லை, இதில் வந்துட்டு என்ன மிஷின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆக்சுவலாக அந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 டேஸ்க்காக வந்து போகுது. அதில் 10 ஹவர்ஸ் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ஒரு கிரியேட் வந்து கிடைக்கும், அண்ட் 20 ஹவர்ஸ் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு ஒரு கிரியேட் கிடைக்கும். 40 ஹவர்ஸ் ப்ளே பண்ணுவோம் உங்களே இன்னொரு கிரியேட் வந்து கிடைக்கிறதுக்கு. கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கோங்களா? ஒரு கிரியேட்டுக்காக வந்துட்டு 40 மணி நேரம் வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு என்னடா நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க? இதை பார்க்கும்போது சீரியஸ்லி வந்துட்டு ரொம்ப வெறுப்பாது. ஒரு 40 ஹவர்ஸ் அப்படின்னா வந்துட்டு மினிமம் ஒரு 4-5 கிரியேட்டாவது வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒர்த்தாக இருந்திருக்கும். 40 மணி நேரம் வந்து ப்ளே பண்ணால் ஒரே ஒரு கிரியேட் கொடுக்குறாங்க. அந்த கிரியேட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எதுவும் வந்து கிடைக்காது. மக்களே, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 30 கிரியேட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்குது. லெட்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ரிவார்ட்ஸ் கிடைச்சது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைனலி பப்ஜி மொபைல் 3.5 அப்டேட்டோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவன் மக்களே, பப்ஜி மொபைலில் 11th நவம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 அப்டேட் வரப்போகுது. ஆக்சுவலாக அந்த 11th மட்டும் விடவே மாட்டாங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 11th தான் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 11th தான் வந்துச்சு, இந்த அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 11th தான் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், 11th நவம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைலில் 3.5 அப்டேட் வந்துட்டு அஃபிஷியலி உங்களால் வந்து பார்க்க முடியும். எப்போ பிறகு நம்ம பிஜிஎம்க்கு இந்த அப்டேட் வரும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஆக்சுவல் லாஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 20ஆம் தேதி வந்து கொடுத்தாங்க. இந்த அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி நம்ம பிஜிஎம்க்கு உங்களால் வந்து பார்க்க முடியும். மிஸ் பப்ஜி மொபைலில் வந்துட்டு அப்டேட் கொடுத்து ஒரு 1 வீக் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிஎம்க்கும் இந்த அப்டேட் வரப்போகுது. பிஜிஎம்மோட எக்ஸ்பெக்டட் டேட் தான் இது, பட் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்த டேட்டுக்குள்ளாடி தான் வந்துட்டு பிஜிஎம்க்கு 3.5 அப்டேட் வரப்போகுது. வேறு ஏதாவது அஃபிஷியல் டேட் ஏதாவது கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நம்ம பிஜிஎம்மில் இந்த டெக்கனேட் ப்ரைஸ் பதிவன் இருக்குல்ல, அதோட கடைசி நாள் இன்னைக்கு. நீங்கள் அதோட மிஷன்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா இப்பவே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த ப்ரைஸ் பதிவன் உங்களால் வந்து பார்க்க முடியாது. அதேமாதிரி வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் அதோட கிரியேட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் இன்றைக்கே வந்து பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் பதிவன் வந்துட்டு எண்டாக போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு யாரெல்லாம் இந்த ப்ரைஸ் பதிவன் வந்து பர்ச்சேஸ் பண்ணலையோ அவங்கலாம் வந்துட்டு கரெக்டாக ஆளுங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சீரியஸ்லி நம்ம கொடுத்த யூசிக்கு வந்துட்டு ஒர்த்தே இல்லாத ஒரு ஈவெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பதிவன் வந்து சொல்லலாம். மக்களே, இந்த 2 மணி சின்ன இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி தீபாவளி மக்களே. இந்த தீபாவளி வந்துட்டு செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.